ஓம் நற்பவி, ஸ்ரீ காகபுஜன்ற ஜீவநாடி, சிம்மராசி பலன்கள். 10/9/2022 சனிவாரம் பௌர்ணமி. அண்டமே போற்றுமெந்தன் அழகினான் திருத்தாளேத்தி மண்டலம் பிரசன்ன நூல் மகி சப்த முனிகள் சூழே கண்டுமே தினராசி பலனும் கவின் புவி அருள்வாம் கேளும். உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி சப்த ரிஷிகள் புடைசூழே உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்டனாகிய யான் இந்த குழந்தையினுடைய தினராசி பலனை யான் அருளுகிறேன். எனதருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மண்டலம் பாலதற்கும் எதிர்பாரா விபத்து உண்டே உண்டதே உறவோர் நலிகள் உலகத்தில் வழக்கு தொல்லை மண்டலம் எதிரி சூழ்ச்சி மதிக்கவே மனதடுமாற்றம் கண்டிட வீண் விரயங்கள் காரிய தடைகள் உண்டே சின்னமாய் உயிர் பயம் உண்டான் திகழ்புவி உண்டே என்ன. இந்த தினத்திலே எதிர்பாரான விபத்தினால் ஆபத்து ஏற்படும், உறவினர்களுக்கு உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படும், வழக்கினாலே தொல்லைகள் ஏற்படும், எதிரிகள் சூழ்ச்சியினாலே மன தடுமாற்றங்கள் ஏற்படும், வீண் விரயங்கள் ஏற்படும், காரிய தடைகள் ஏற்படும், உயிர் பயம் ஏற்படும். இருந்தாலும் குருவினுடைய ஆசிர்வாத பலத்தினாலே இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு நல்வினை பயனை, ஒரு சாந்தி பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன். அந்த சாந்தி பரிகாரத்தை செய்துவிட்டு கடன்களை ஆற்றினால் இந்த குழந்தை இன்றைய தினம் நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை பெறுவார். என்றிட இன்றைய நாளில் மன நிம்மதி பெற்று வாழ நன்றிட வழியும் ஒன்று நலனுடன் உரைப்பாம் கேளும். என்றுமே சைவ உணவுண்டு இன் கால பைரவன் வேண்டி சொன்றிட சூழ்நாய் கண்ணம் இந்தா சிபருக முற்றே. இந்த தினத்திலே ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி சைவ உணவு உண்டுவிட்டு காலபைரவரை வழிபாடு செய்துவிட்டு மூன்று நாய்களுக்கு அன்னதானம் கொடுத்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு பிறகு செயலிலே ஈடுபட இந்த நாள் இனிய நாளாக வெற்றி நாளாக உமக்கு அமையும் என்று சொல்லி ஆசீர்வதித்து கண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து முடிக்கின்றார் சுபம். குருவருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கரே மகரிஷி. ஓம் நற்பவி.